சமேசனம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காணொலி சபரிமலை சன்னிதானத்தில் அதிகாலை நிலவரத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக்தர்களுக்கு இன்னொரு ஒரு தகவலையும் வந்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு கோயம்பேட்டிலேருந்து பஸ் போகும் பம்பைக்கு, ஆனால் இந்த முறையை முத முதலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழனியிலிருந்து எரிமேலி அப்புறம் பம்பை அந்த ரூட்டில் வந்து பஸ் கொடுத்துருக்காங்க. 408 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பக்தர்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் வந்து கட்டாயம் இன்னும் 5 பஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு ரன் ஆக போகுது அப்படின்றது கூடிய விரைவில் தெரிவிக்கப்படும். ஸோ ஒரு மண்டல காலம் இருந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு வர வேண்டும் எனவும் சன்னிதானத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அனைத்து ஐயப்ப பக்தர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக எதனா அப்டேட் வந்தால் கட்டாயம் தெரிவிக்கிறேன். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா.